ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டிங் அனாலிசிஸும் வந்து எப்படி இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 24/7 ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் தான் வந்து மெயினாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் நம்ம வர்ஷினி, ஸோ இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா தூக்கலாக இருக்குது, பயங்கரமாக பண்ணுறாங்க. மற்றபடி யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஏற்கனவே அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் உணர்ந்தீங்க இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது, ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இந்த நிகழ்வுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. ரதர் தென் அந்த கண்டென்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து கவனித்து பார்க்கும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எவனோ பேசிடுறான், அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். பட் லவ் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. சௌந்தர்யா மற்றும் ரயன் அப்படியே லெட்டர் எழுதி அப்படி இப்படி தூக்கி போகிறது அப்படி பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து சில சில்மிஷ வேலைகள்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. வர்ஷினி ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, அவனை எவன் போட்டாலும் சரி அவனெல்லாம் வந்து பிடிச்சி தள்ளி அறுத்து தாளிச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சும்மா தாளிச்சு விட்றாங்க. அதுக்கடுத்து நம்ம விஷால் தர்ஷிகாவை வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் கூப்பிட்டு போகிறது, சைக்கிளில் ரவுண்டு போகிறது, அவன் வந்து கொஞ்சம் அப்படியே அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போதைக்கு ராயனும் சௌந்தர்யாவும் ஆரம்பிக்கலை, பட் அதற்கான ஒரு லீடு வந்து போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் எனக்கு வடிவேல் அவருடைய நிலைமை தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா இந்த சர்க்கஸை வச்சுட்டு எவனும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்த்துட்டு இருப்பாங்க, உட்காந்து நீ ஆரம்பிடா அப்படின்ட்டு நாலு பேர் இருப்பேன். அந்த மாதிரி எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. யார் பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், பிடி டீச்சரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாரல் கிளாஸ்க்கு வந்து உட்காந்துருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லா இடமும் வந்து பார்த்து பார்த்துட்டு கண்டென்ட்டை வந்து இது பண்ணுறேன்னா ஜாக்லினுடைய கிளாஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத யாருக்குமே தெரியல. அவங்க என்னதான் வந்து நல்லா பண்ணாலும் இவங்க வந்து குறுக்க போயிட்டு ஏதாவது வந்து பண்ணிடுறாங்க. அதுவும் சாச்சனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அடித்ததெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. உனக்கு என்ன சொல்லு, என்ன லைஃப்பில் ஆம்பிஷன் கேட்பாங்களா, உடனே எனக்கு வந்து நியூட்டன்ஸ் தேடல மாதிரி எவ்ரி ஆக்ஷன் அஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி அப்படிம்பாங்க. உடனே அம்மா நியூட்டன்ஸ் தேடலாமா அப்படின்ற மாதிரி தக்கெல்லாம் வந்து வர்ஷினி வந்து பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இவங்க கண்டென்ட்டை ட்ராவல் பண்ணாமல் ஒரே இடத்துல மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, அப்புறம் அந்த உள்ளே வந்து லெட்டர் எழுதினப்போ விஷாலை பிடிச்சி அந்த லெட்டரை தூக்கி போட்டதுலாம் பெருசாக காட்டினாங்க ப்ரோமோ டூவில். கடைசி இதில் வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு லைவில். என்னடா இதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு. எனக்கும் அந்த ஷாக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் நான் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் பெருசாக ட்ராக் ஆகும் நினச்சேன். இப்போ இந்த சமைக்கிற இஷ்யூவில் தான் அருண் வந்து போய் மஞ்சரிக்கிட்ட எங்கள் இதுலேருந்து ஒருத்தவங்க வருவாங்க தீபக்கு மட்டும் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்றாங்க, இல்லைங்க ரூல்ஸ் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சாப்பாடு விஷயம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்றாங்க. இதுக்கு மீறி அருண் வந்து என்ன பண்ண போகிறாரு, அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். அதுவும் புஷ்னா அதுவும் முடிஞ்சு, ரெண்டாவது ப்ரோமோ முடிஞ்சு. இப்போ மூணாவது ப்ரோமோக்கு நம்ம வந்து போகும் பொழுது கண்டிப்பாக ராணவ் வந்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு. அது இனிமேல் தான் எபிசோட் பார்த்துட்டு நம்ம வந்து அது எபிசோட் லைவில் வந்து பேசிடுவோம். சரிங்களா, ஸோ இதுதான் நடந்துச்சுங்க. மெயினாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் நம்ம வர்ஷினி மட்டும்தான், மற்றபடி யாருமே எல்லாம் சந்தக்கடையில் உட்காந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. முதல் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, அதுக்கிறது கசகச கசன்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் எலிவேட் பண்ணுற மாதிரி தெரியல, எல்லாருமே கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. அடுத்து நம்ம சிவா, அவர் தனியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலாம் வந்து கொடுமையாக இருந்தது. என்னடா அது அப்படின்ட்டு பாகுபலி மாதிரி தனியாக உட்காந்து நான் வந்து பிக் பாஸை பார்த்துட்டு நான் எதுக்கு இருக்கேன் அதுக்கு இருக்கேன்ற எதுக்குடா இருக்க நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் 5 வைல்டு கார்டு கடைசி தான் இன்னமும் இருக்காங்க. ராணவ், சிவகுமார், மஞ்சரி, அப்புறம் ரியா, அந்த வர்ஷினி, மஞ்சரி, ரியா, இதான் ஆர்டரு. கேர்ள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாப்பு நம்ம சௌந்தர்யா தான் முதல் இடத்துல, ரெண்டாவது இடத்துல நம்ம ஜெஃப்ரி இருக்காப்புல, மூணாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, நாலாவது இடத்துல தீபக்கு, சரியா 5வது இடத்துல நம்ம ரஞ்சித், 6வது இடத்துல சத்யா தர்ஷிகாவுக்கு ஒரு போட்டி, அதுக்கடுத்து ஃபுல்லாக 5 வைல்டு கார்டு தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த வாரம் வைல்டு கார்டுலேருந்து ஒரு ஆள் கண்டிப்பாக அவுட்டு. ஸோ சௌந்தர்யா மாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க, அவங்களை நெருங்கவே முடியல. ஸோ நல்ல ஓட்ஸ் வந்து விழுது, அது விளையாண்டு விழுதாலும் பரவாயில்ல. அவங்க இன்னும் ஒரு போட்டி இல்லை, ஒரு சும்மா சும்மா இருக்கிறப்ப அப்பப்போ ஒரு தக் லைஃப் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சௌந்தர்யாவோட ஃபுல் கேம் எப்போ வரும் அப்படிங்கிறது நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே இருந்து சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குவிஞ்சிட்ருக்கு. நான் யார் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறது, இப்போ அப்படி வச்சாதான் மரியாதைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம்.